ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம மொபைலில் ப்ரைவசிக்காண்டி நம்ம என்ன தான் பேட்டர்ன் லாக் ஃபேஸ் லாக் போட்டிருந்தாலுமே நம்ம மொபைலோட செக்யூரிட்டி வந்து 100% வந்து செக்யூராக இருக்காது. இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் எனபிள் அப்புறம் டிசபிள் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணுற மூலியமாக வந்து உங்கள் மொபைல் செக்யூரிட்டி வந்து ஒரு 80% வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து உடனே வரும். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போங்க. அது உள்ளே போயிட்டிங்கன்னா வந்து கீழே வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைன் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் மொபைல் வந்து சப்போஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு வந்து பார்த்துக்க முடியும். ஃபைன் மை டிவைஸ்னு ஆப்பை யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மொபைல் வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதில் உள்ள வந்து இன்ஃபர்மேஷன் அது என்னோடய டேட்டா வந்து எனக்கு வந்து செக்யூராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேட்டாவை வந்து உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து எரேஸ் பண்ண முடியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. செகண்டாக பார்க்கப்படுற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து கரண்ட் வெர்ஷனில் வந்து அப்டேட்டாக இருக்கும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் கேட்டுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் மொபைலில் உள்ள பக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது மூலமா வந்து உங்கள் செக்யூரிட்டி லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேர்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அன்னோன் சோர்ஸ். இது வந்து உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் செக்யூரிட்டியில் அன்னோன் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா மறக்காமல் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. எதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வந்து அதர் வெப்சைட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த பர்மிஷனும் வந்து கேட்காது, உங்களுக்கு வந்து ஆப் வந்து பேக்கன்லேருந்தும் ஸ்கேனும் ஆகாது. அந்த ஆப்பில் வந்து வைரஸ் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மொபைல் வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்டு வெரிஃபை யுவர் ஆப்ஸ். இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி எனபிள் பண்ணுன்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் உள்ளே போயிருங்க. போனீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்கேன் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி த்ரெட், அப்புறம் வந்து இம்ப்ரூவ் ஆப்ஸ் ஹார்ம்ஃபுல் டிடெக்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அது ரெண்டையும் வந்து மறக்காமல் வந்து எனபிள் பண்ணி விட்ருங்க. சில மொபைலில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் இருக்காது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ளே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அது உள்ளே போனீங்கன்னா ரெண்டு செட்டிங்ஸ் காட்டும். செட்டிங்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், ஸோ அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் அந்த ரெண்டு செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இது ஆன் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த ஆப் வந்து இனிமேல் இன்ஸ்டால் பண்ணாலும் இது ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து எந்த வைரஸ் இருக்கா எல்லாமே வந்து ஸ்கேன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த ஆப் வந்து வெரிஃபையாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ப்ராசஸே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மறக்காமல் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் லிஸ்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் ஃபியூச்சர். இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம மொபைல் செட்டிங்ஸ் இல்லாமல் குரோம் செட்டிங்ஸில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குரோம் ப்ரௌசர் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி எனபிள் பண்ணணும்னா உங்கள் குரோம் ப்ரௌசர் உள்ளே போயிருங்க, ரைட் சைட் கார்னரில் 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் உள்ளே வந்து ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சேஃப் ப்ரௌசிங் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வந்து 3 options வந்து காட்டும் உங்களுக்கு. அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன்ட்டு அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் குரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் வெப்சைட்டுக்கோ அல்லது வந்து ஏதோ ஒரு ஃபிஷிங் பேஜுக்கும் வந்து உங்கள் நீங்கள் வந்து தெரியாமல் போயிட்டாலுமே உங்கள் மொபைல் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாமல் வந்து பேக் டு சேஃப்டின்னு ஒரு
ஒரு இண்டிகேட் பண்ணும், ஒரு மெசேஜ் மாதிரியே உங்களுக்கு உங்கள் மொபைல்லேயே வந்து இண்டிகேட் பண்ணும். அந்த வெப்சைட் உள்ளே வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணாது. இது மூலயமா வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து ஹார்ம்ஃபுல் வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி டெக் வீடியோஸ் போகலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன்.